Hi Friends, Welcome to Zia's Kitchen இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு Business ஐடியா தான் பார்க்க போகிறோம் என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா ரீபேக்கிங் Business இது வந்து ரொம்பவே வந்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு Business இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மளிகை பொருட்கள் அப்புறம் வந்து மிளகாய் மிளகாய் பொடி மஞ்சள் பொடி அப்புறம் வந்து வத்தல் வகைகள் நிறைய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருள்களுமே இப்போ வந்து பேக் பண்ணி தான் விற்கிறாங்க அதனால் வந்து சாப்பிட்ற ஐட்டம்ஸு எல்லாமே வந்து ரீ ரீ ரீபேக் பண்ணி நம்ம வந்து விற்பனை செய்யலாம் இருந்தே அது வந்து என்ன மாதிரி வந்து நம்ம விற்பனை செஞ்சால் மூமெண்ட் ஆகுங்கிறத வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் சமையல் பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மசாலா வகைகள் இப்போ வந்து கடுகு இருக்குது சீரகம் இருக்குது அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன பேக்கெட்டாக போட்டு நம்ம வந்து விற்கலாம் ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மூமெண்ட் இருக்கும் அப்பளம் வத்தல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரீபேக் பண்ணி வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து சின்ன சின்ன பேக்கெட்டு ஐம்பது கிராம் பேக்கெட்டு நூறு கிராம் பேக்கெட்டு அந்த மாதிரி பேக்கெட்ஸ் போட்டு நம்ம வந்து நிறைய கடைகளில் போய்ட்டு ஆர்டர்ஸ் எடுத்து நம்ம வந்து வீட்டில் இருந்தே பெண்கள் வந்து சம்பாதிக்க முடியும் இது வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பெரிய ஒரு பெரிய வேலை ஒன்றும் கிடையாது நிறைய நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகள் இருக்கு இல்லையா சின்ன சின்ன கடைகள் இருக்கு இல்லையா அந்த கடைகள்லே போய் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே வந்து கண்டிப்பாக அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்டார்டிங்கில் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆர்டர்ஸ் வந்து நம்ம சின்ன சின்ன ஆர்டர்ஸாக தான் நம்ம எடுக்கணும் ஸ்டார்டிங்கில் வந்து மூமெண்ட் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சு ஆர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நல்ல உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா பிக்கப் ஆகிடும் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த பிஸ்னஸ் பண்ணால் இவ்வளோ சம்பாதிக்கலாம் அவ்வளோ சம்பாதிக்கலாம் எல்லாமே சொல்லுவாங்க சம்பாதிக்கலான் தான் ஆனால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அதுக்கு வந்து உழைப்பை வந்து ரொம்பவே இம்பார்ட்டன் நம்ம உழைப்பை போட்டால் தான் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நம்மளுடைய உழைப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த உழைப்பை போட்டு நம்ம வந்து விடாமுயற்சியோடு நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அதில் வந்து கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங் நமக்கு வந்து வருமானம் வந்து கம்மியாக தான் நம்ம வந்து போக போக நல்ல மார்க்கெட்டிங் பண்ணி நிறைய இடத்துல போய் ஆர்டர்ஸ் எடுக்கணும் ரீபேக் பண்ணி சின்ன சின்ன பேக்கெட்டாக போட்டு எல்லா எல்லா பொருட்களுமே இப்போ ரீபேக் பண்ணி விற்கிறாங்க அதனால வந்து இந்த பொருள் தான் அப்படிங்கிறது கிடையாது சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு இருக்குது உளுத்தம் பருப்பு க கடலப்பருப்பு பருப்பு அப்பளம் எல்லாமே இட்லி வகை இட்லி இட்லி பொடி வகைகள் அப்புறம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இது எல்லாமே நம்ம வந்து ரீபேக் பண்ணி நம்ம இருந்தே வந்து பெண்களால் வந்து சம்பாதிக்க முடியும் கண்டிப்பாக என்னென்னா மார்க்கெட்டிங் பண்ணும்போது வந்து மன மனசை வந்து தளரவிடக்கூடாது ஒரு சிலர் வந்து அப்புறமா வாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க நம்ம மார்க்கெட்டிங் பண்ணும்போது இப்போ வேண்டாம் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து மனசு தளரவே கூடாது நம்ம மனசு தளராமல் நிறைய கடைகள் வந்து நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா போக போக அவங்களுக்கும் தெரிஞ்சிடும் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு வந்து தெரியும் என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஆர்டர் கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் மனசு வந்து தளர்ந்துடக்கூடாது நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப முயற்சி பண்ணணும் கண்டிப்பாக ஆர்டர் செட்டு நம்மளால் வந்து சிறப்பாக செயல் செயல்பட முடியும் அதனால் ரீபேக்கிங் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு பிஸ்னஸ் இந்த தகவல் பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்